மச்சான், நம்ம ஊர்ல எவ்வளவு டீ கிடைக்குது, அங்கெல்லாம் டீ எங்க கூப்பிட்டு வந்தா? ஒன்றும் இல்லைடா, நான் போகிற வழியில் இந்த இடத்துல ரெகுலராக சாப்பிட்றவங்க தான். இந்த டீ கடை வச்சுக்கிறானே அவன் கொஞ்சம் நல்ல வசதி பார்த்து தான். ஆனால் ஓவர் திமிர் பச்சான். ஆமாம், ஓவர் திமிர். என்ன சாப்பிட்றோம், ஒரு கஸ்டமரை கஸ்டமராக மதிக்கிறது இல்லை. ஏய் சாப்பிட்டியா, கிளம்பு கிளம்பு அப்படின்றது. கஸ்டமரோட உண்மையான மச்சானா? அதுதான்பா, எங்கிட்ட தான்பா இவ்வளோ பண்ணுறான். என்னடா பண்ணான்? இதே தான்டா அக்கா, சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேப்பர் பார்க்க விட மாட்டேன் மச்சான், கிளம்புன்றான். சேரை காலி பண்ண அடுத்து வந்து உட்காரணும். ஓனரா சர்வரா? அவன் ஓனரும் அவனே தான், சர்வரும் அவனே தான். நல்ல வசதிடா, நல்லா சம்பாதிச்சான். 10-15 கடை டீ கடை வச்சுட்டான்னா பார்த்தீங்க, வசதியாக இருக்கான். இப்போ எதுக்காக உங்களை மெனக்கட்டு இங்கே கூப்பிட்டுருக்கேன்னா, அவனை நம்ம வச்சு செய்யணும். ஆனால் அவனை கலாய்க்கணும், ஆனால் அவனை அடிக்கலாம் கூடாது. அது அவனுக்கு தெரியும். ஆமாம், இன்னொன்று, அவன் விஷயத்தை வச்சு அவனை கலாச்சின்னு இருந்தோம்னா அவன் கதற கதற அளவு செய்யறேன். புரியுதா? சார், என்ன வேணும்? டீ ஒன்று கொடுங்க. உனக்கு டீயா? லைட்டா டீ. லைட்டா டீ உனக்கு என்ன வேணும்? ஏய், உனக்கு என்ன வேணும்? டீ வேணும். டீ தானே சாப்பிட வந்திருக்க? சுகர் கம்மியா. மூணு டீ தானே? ஏங்க மூணு டீயா? ஒரு டீ. ஆ, உனக்கு ஒரு டீ. ஏங்க கஸ்டமர் கிட்ட போய் எப்படி பேசுறீங்க? கஸ்டமரும் உட்காந்துருப்பீங்க, 2.5 மணி நேரம் உட்காந்துருப்பீங்க இங்கேயே. டீ தானே வேணாம், எத்தனை வந்து தரேன், குடிச்சுட்டு போங்க. என்னதான் ரெகுலரா திட்டிங்க ரைட்டு, அவங்க யாரோ பாகுபாடுலாம் கிடையாது. டீ குடுக்கணும், சாப்பிட்டீங்களா? இடத்த காலி பண்ணும். இந்த வெட்டியா உட்காந்து பேசுறது டீ கடை. ஒரு டீ லைட் எனக்கு. இப்ப என்னன்னா சொன்னாங்க, அவங்க என்னது ஸ்ட்ராங் டீ தானே உனக்கு? டீங்க ஸ்ட்ராங் டீன்னு இருக்கா? டீயை ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வாங்க. ஸ்ட்ராங்கா உனக்கு டீ? போங்க கொண்டு வாங்க. பேகுமாரியா பாத்தியா? ரவுடி பாய் மாதிரியே பேசுறான் பாத்தியா, அவன் முறப்பா ரொம்ப சூடாக சூடு பார்த்தி தான். ஏய், அவன் மூஞ்சி சுடு தண்ணி ஊத்துவேன் சொல்றான். வடையத்து சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் தரேன், அப்புறம் தரேன். இப்போ வந்த வச்சுக்கோ. டேய் படம் இல்லை போ. ஹலோ ஹலோ, வாங்க. யாருக்கோ குடும்பம் கொடுத்துட்டு போச்சா? நம்ம பார்க்கவே இல்லடா இருறா. அதை தான் நான் கேட்குறேன். நம்மளை மாதிரி கம்மியாக இருக்கு. குவான்டிட்டி விட்றா முதல்ல இரு, அவனை கூப்பிட்டு வரும் போது. டேய், நீ என்ன கேட்டா? டேய், நான் சுகர் கம்மியாக கேட்டேன்ப்பா, கரெக்டாக போட மாட்டான். கரெக்டாக போட்டுருக்கானா சுகர்? கரெக்டாக போட்டுருக்கானா? கம்மியாக போட்டுருக்கானா? கரெக்டாக போட்டுருக்கானா? நான் கம்மியாக கேட்டேன். சரி, அவனை பாடுற தலைமையிலே தட்டுற. கம்மியாக தானே இருக்கு சுகரு? ஆமாம் மச்சான். அப்புறம் கரெக்டாக போட்டணும்ன்ற? என்னடா ஊசி பைய மாதிரி பாடுறேன். நீ என்ன கேட்டேன்? ஐடி கேட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டு ரைட்டாக தான் இருக்குது. நம்ம கரெக்டாக போடுவோம்டா. அதான் நான் தான் சொன்னேன், இவன் தொழிலில் நல்லா திறந்தவன், நல்லா இருக்கும் அது ரைட்டு. ஆனால் எப்படி கலாயிட மாதிரியா புரியாத? ஒரு நிமிஷம். ஏய் ஏய் மாஸ்டர், டீய கேட்டா எங்க மூஞ்ச பாத்து குடுக்கணும். நீ பாட்டுனா அப்படியே யாருக்கோ குடுக்குற மாதிரி அவங்கவுங்களும் கை நிட்டுருக்கீங்க. வேற வியாபாரம் இருக்கு, இது மட்டும் வியாபாரம் கிடையாது. வேற வேலை பாக்குறதுல அங்க வடைய தீன்படையாம பணம் தரது, பிஸ்கட் சாப்பிட்டானா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்களுக்கு தேவை டீ தானே? அதுதான் குடுத்து. நான் என்ன டீ கேட்டேன்? நான் என்ன டீ கேட்டேன்? ஸ்ட்ராங்க டீ கேட்டேன். இது என்ன டீ? ஸ்ட்ராங்க தான் குடுத்தேன். இது இது ஸ்ட்ராங்க உங்களுக்கு? இது லைட்டா இருக்கியா பேசுறீங்க? பேச்சு வாய்க்குறியா? வாங்க.
சுகர் கம்மியா தானே கேட்டேன். ஆமா அதிகமா இதுயா சார். ஒருத்தருக்கு கூட கட்ட தரல நீங்க. கேட்டுன்னு போங்க, ஒழுங்கா கேளுங்க. கோபம் இருக்கு இல்ல இல்ல, எனக்கு லைட்டா கொடுங்க. அப்ப கேட்டேங்க சாங்கா குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீங்க பண்றத பார்த்து எனக்கு லைட்டா குடிச்சா போதும். லைட் கொடுங்க. அதாங்க அவர் தான் சொன்னார்லங்க. முதல்ல சுகர் கம்மி கேட்ட இப்ப லைட்டா கேக்குறா. மூணு லைட் அவருக்கு போடும்போது அப்ப எனக்கு லைட் வேணாம், எனக்கு ஸ்ட்ராங்கா கொடு. அவர் யாராவது கண்டம் கேட்பான், எனக்கு அதே லைட் கொடுக்குறேன். கரெக்டா கொண்டு வாங்க போங்க. இப்ப என்ன பண்றோம், டீய குடிச்சிடாத. இப்பவும் வழக்கம் போல மாத்தி விட்டுருவோம். சரியா, நீ போன்ல போன் வச்சுக்கலாம். சும்மா டென்ஷனா பேசுற மாதிரி பேசுங்க. அப்ப ஐயோ அம்மான்னு வரும்போது டீய வாங்க கொஞ்சம் நீட்டினா இருக்காங்க. புரியுதா? அப்படி கலாய்ப்போம். மச்சான் வரா வரா வரா. ஹலோ, இதா ஸ்ட்ராங் டீ. பைத்தியக்காரனா ஒரு போன் எடுக்கிறது கிடையாது. எங்க வந்த பெட்ரோல் சாரிங்க சாரி சார், கொஞ்சம் கம்மி இருக்கும் சார். பெட்ரோல் பங்கில் தான் ஃபோன் பேச வேணான்னு வாங்க. டீக்கில் கூட ஃபோன் பேச வேணாம். அவர் யாரோ ஒருத்தர் கொடுங்க சார். தம்பி டீ கொடுக்குற பிறகு வாங்கிக்கோங்க. ஓகேடா தம்பி, டீ வாங்கிக்கிங்க. அவர் பாவங்க வயசானவர். சார் இங்கே வாங்க, இங்கே வாங்க, கடைக்கு வரணும். இங்கே வாங்க, ஒன்றும் போவேணா. இங்கே வாங்க. டீயை குட்டிங்கன்னா எங்களை குடிக்க விடணும். புரியுதா? என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் இப்படி உட்காருங்க. அந்த டீயை கொடுங்க, நீங்கள் குடிக்க போங்க. ஹலோ தம்பி, டீ குடிக்க போங்க. தம்பி டீ, தம்பி ஃபோன் பேசிங்கடா, டீ வாங்க. இப்போ அவனை திட்டுறதுனா போய் திட்டு, இல்லை கூப்பிட்டு திட்டு, இல்லை ரூமில் கூப்பிட்டு போய் அடி உத. அவன் யாரோ எனக்கு தெரியாது, அதை விட்டுரு. என் கஸ்டமர் உன் கஸ்டமர் நான். எனக்கு டீயை கொடுத்து டீயை குடிக்க இல்ல ஆறி போச்சு, வேறு டீ மாற்றின போ. ஃபோன் பேசுறதா பேசினது, ஆனால் டீ எடுத்து குடிச்சிட்டு போ. ஹலோ அறிவு இருக்காடா? இந்த டீல டீ இருக்கிற மாதிரியாவது பேசண்டா. என்ன டீ இல்லாத மாதிரியா பேசுற? மேலகளை ஊத்திக்காது. என்னடா நடிக்கிற நீ? இல்ல நான் கேக்குறேன், அவனை மிரட்டுறியா இல்ல என்ன பண்ற நீ? லூசு பாய புள்ளையா. நீங்க ஒழுங்கா போனங்க. கேட்டுட்டு என்ன கேட்டமோ அதை போடணும். அதுதான் ஒரு மாஸ்டர் கழகு. நீங்க பாட்டுன்னு ஒண்ணு கேட்டு அங்க வடையை தூக்காதன்றது, இங்க சமோசா தூக்காதன்றது, அங்க கணக்க கூடுறான்றது, இங்க கடன் வைக்கிறான்றது கேட்டு மாத்தி போட்டுருது. அப்புறம் என்ன டீ வேணாங்க? முடிஞ்சோடி பாருங்க தம்பி, நீங்க யாரு கேட்டேன்? வேணாம் வேணாம் விடு. இவன் என்ன கேட்டான்? கூடி சார் டீ கேட்டேன். ஐயா அவங்கள மாதிரிலாம் கோபக்காரலாம் கிடையாது.
மூணு தடவை டீ மாத்தி வாங்கிட்டு இப்போ வேணான்னு அர்த்தம். மாத்தி வேணா ஒரு டைம் கூட நீ ஒழுங்கா போடலன்னு அர்த்தம், புரியுதா? இனிமே கஸ்டமர் ஒழுங்கா மதிச்சு ஒழுங்கா டீ போடு. ஏ மச்சான் வாடா போலாம்டா. அடுத்து ஹோட்டல்காரன் மச்சான் நம்மள கலாச்சிருக்கான் அந்த பக்கத்துல ஒரு டீ பண்ண. அவன் என்ன பண்ணான் தெரியுமாடா? அப்ப பாரு அவன் இருக்கு, வா நேரம் அங்க போறோம். கொஞ்சம் அன்பா பேசுனா தள்ளேறி உட்காந்து பண்ண தப்பு தான் போல இருக்கு.